शिवाय, ओम नमः शिवाय, ओम नमः शिवाय। மாங்காய்பால் உண்டு மலைமேல் இருப்போர்க்கு தேங்காய்பால் எதுக்கடி, குதம்பாய் தேங்காய்பால் எதுக்கடி. குதம்பை சித்தர் எழுதிய அழகான ஒரு ஞான பாடல். குதம்பை சித்தர் அதில் ஒரு அழகான ஒரு ஞான ரகசியம் ஒன்றை அதில் நமக்காக வேண்டி வெளிப்படுத்துகிறார். ரெண்டு வகையான பால் அதில் குறிப்பிடுறார். ஒன்று மாங்காய்பால், இன்னொன்று தேங்காய்பால். இந்த ரெண்டும் என்ன? முதல்ல மாங்காய்பால். மாங் காயம் அப்படின்னா பெரிய காயம், காயம்னா உடல், பேருடல், பேருடலில் இருக்கக்கூடிய பால். இன்னொன்று தேங்காய்பால், தேங்காத பால், அதாவது மேலே தேங்காமல் கீழ் நோக்கி இறங்கக்கூடிய அப்படிங்கிற அர்த்தத்தில் ரெண்டு வகையான பால். இந்த ரெண்டுலேயும் பால் அப்படின்னு குறிப்பிடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா விந்து. தேங்காய்பால் அப்படின்னா மேலே இருந்து விந்துவானது கீழ் நோக்கி இறங்கி விந்து பையில் இறங்குகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே தேங்காமல் கீழ் நோக்கி இறங்கி விட்டது, விந்து பையை சென்றடைந்து விட்டது, அப்போ அது தேங்காத பால், தேங்காய்பால். மாங்காய்பால் மேலே இருக்கக்கூடிய பேருடலில், பேருடல் என்றால் இறைவன், இறைவன் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பால் என்னன்னு கேட்டிங்கன்னா அமிர்தம். அப்போது இறைவன் இருக்கக்கூடிய மாங்காய்பால் உண்டு மலை மேல், இந்த இடத்துல மலை என்றது மேலே இருக்கக்கூடிய இறைவன் குடியிருக்கக்கூடிய அந்த மூன்றாவது கண் பகுதியை குறிப்பிடுறார். மாங்காய்பால் உண்டு மலை மேல், அந்த அமிர்தத்தை உண்டு மலை மேலே இருக்கக்கூடியவருக்கு இந்த தேங்காத பால் எதுக்கு அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? யோகிகளுக்கு தேங்காய்பாலானது மாங்காய்பாலாக மாறிவிடுகிறது, சாதாரண இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விந்து சக்தியானது கீழ் நோக்கி இறங்க வேண்டும், அடுத்தடுத்த தலைமுறை பெருக்கம் என்பது நடக்க வேண்டும். ஆனால் மாங்காய்பால் என்று சொல்லக்கூடிய அமிர்தத்தை உண்டவர்களுக்கு, இனி பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்ற நிலைக்கு வந்தவர்களுக்கு கீழே இறங்கக்கூடிய அந்த தேங்காய்பால் என்று சொல்லக்கூடிய விந்து சக்தியினுடைய தேவையே இல்லை. ஏனென்றால் அந்த விந்து சக்தியானது மேலே அமிர்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத அழகாக சொல்கிறார். இந்த இடத்துல இரு ரெண்டு பிரிவாக அதை பிரித்து சொல்கிறார். ஒன்று யோகிகளுக்கானது, யோகிகளை பற்றியது, இன்னொன்று இல்லறவாசிகளுக்கானது, இல்லறத்தை பற்றியது. யோக மார்க்கத்தில் அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அண்ணாக்கிற்கு மேலே உள்ள குன்று போல என்று இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில் ஏக ஜோதியாக என்றும் அருட்பெரும் ஜோதியாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜோதி வடிவான இறைவனை சென்றடைந்து விட்டால், அமிர்தம் சொட்ட ஆரம்பித்து விட்டால், அமிர்தத்தை உண்ண பழகிவிட்டால், அவர்களுக்கு இல்லறத்தின் மீது நாட்டமோ விந்து கீழிறங்கி செல்வதற்கான வேலையோ அங்கு நடப்பதில்லை. அதைத்தான் அவங்க அழகாக சொல்கிறேன். ஏனென்றால் அவர்கள் பிறப்பையும் வென்று விட்டார்கள், இறப்பையும் வென்று விட்டார்கள். அப்போது மாங் காயப்பால் என்று சொல்லக்கூடிய இறைவனிடம் இருக்கக்கூடிய அமிர்தத்தை அருந்தி பழகியவர்களுக்கு மேலே இருந்து தேங்காமல் கீழ் நோக்கி இறங்கி வரக்கூடிய விந்து சக்தி என்பது தேவையில்லை, விந்து சக்தியினுடைய அவசியம் அவர்களுக்கு உபயோகம் இல்லவே இல்லை. அப்போ மாங் காயப்பால் உண்டு மலை மேல் இருந்து பழகி கொண்டிருப்பவர்களுக்கு மேலிருந்து கீழ் நோக்கி மேலே தங்காமல் கீழ் நோக்கி இறங்கக்கூடிய தேங்காத பால் அதனுடைய தேவை எதுக்கு, அதனுடைய தேவை அவசியம் என்ன? அழகான அற்புதமான யோகிகளையும் இல்லறவாசிகளையும் தனித்தனியே பிரித்து காட்டக்கூடிய குதம்பை சித்தருடைய ஞான பாடல். மாங்காய்பால் உண்டு மலை மேல் இருப்போர்க்கு தேங்காய்பால் எதுக்கடி, குதம்பாய் தேங்காய்பால் எதுக்கடி. இல்லறத்தில் இருப்பவர்கள் தேங்காத பால் என்று கருதக்கூடிய விந்துவானது கீழ் நோக்கி இறங்கினால் மட்டும்தான் பிறவிகள் மீண்டும் மீண்டும் பிறப்பதும் இறப்பதும் நடந்து கொண்டே இருக்கும், ஆசைகளும் பாசங்களும் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது கீழ் நோக்கி இறங்கக்கூடிய அந்த பாலானது இறங்காமல் மேலேயே நின்று விட்டதோ அப்பொழுது அமிர்தம் சுரக்க ஆரம்பித்து விட்டது என்பது அர்த்தமாகிறது. அந்த அமிர்தத்தை உண்டு பழகியவர்களுக்கு, அந்த அமிர்த பாலை உண்டு பழகியவர்களுக்கு இந்த பாலினுடைய தேவையோ பயன்பாடோ அவசியமே இல்லை என்பதை அற்புதமாக சொல்கிறார். அப்போ எப்போ அந்த விந்து சக்தி கீழ் நோக்கி இறங்கிறத தடுக்க முடியும்னா, இறைவன் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதியில் தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கு,
இறைவனோடு இறைவனாக தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கு, அருட்பெரும் ஜோதியோடு தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கு, நடுநாடி மூலமாக ஈசனுடன் தன்னை இணைத்து கொண்டவர்களுக்கு அந்த அமிர்தத்தை சுவைக்கும் தன் தகுதி வந்துடுது. அந்த அமிர்தத்தை சுவைக்கும் தகுதி வந்தவர்களுக்கு தேங்காத பால் மேலிருந்து கீழ் நோக்கி இறங்கக்கூடிய அந்த தேங்காத பாலானது மேலேயே தேங்கியும் விடுகிறது, அமிர்தமாக மாறியும் விடுகிறது. அதைத்தான் அழகாக அற்புதமாக தன்னுடைய ஞான பாடலில் குதம்பை சித்தர் அற்புதமாக குறிப்பிடுகிறார். ஓம் நமஃ சிவாய.